இந்த வீக்கில் இருந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு நீட் ரிசல்ட்ஸ் டே 20 எப்போ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி வந்துட்டு அக்டோபர் 26, அதாவது வந்துட்டு Phase 2 ரிஜிஸ்ட்ரேஷனோட அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த டே வேணாலும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அக்டோபர் 26 முடிஞ்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நிறைய நாட்கள் போயிடுச்சு. இந்த அளவிலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஏல இருந்து எந்த விதமான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இன்றைக்கு நாள் தான் வந்துட்டு நீட் ரிசல்ட் டேட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி காலையில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்டிஏ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீட் ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு பக்காவாக தயாராகி எல்லாமே முடிச்சிச்சு. இப்போ நினச்சா கூட எங்களால் வந்துட்டு நீட் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனையில் இருக்கோம், ஸோ வந்துட்டு டிலே ஆகுது, அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போகணும். நம்ம நீட் ரிசல்ட் நான் நீட் எக்ஸாம் நடந்த அன்னைக்கு நீட் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நார்த்தில் வந்து ஏதோ ஒரு சென்டரில் நடந்திருக்கீங்க. அந்த சென்டரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு ஒழுங்காக நீட் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணமாக வந்து அவங்க இல்லை, அந்த இன்விஜிலேட்டர்ஸ் தான் அந்த புக்லெட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் போட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து புக்லெட்ஸ் எங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க, இது வந்துட்டு எங்கள் தப்பு இல்லை, இன்விஜிலேட்டர்ஸோட தப்பு தான். ஸோ வந்துட்டு என்டி எங்களுக்கு திரும்ப புது நீட் எக்ஸாம் வச்சக்கப்புறம் எங்களோட பேப்பர்ஸ்லாம் திருத்தினக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த 16,000 பேருக்கு வந்து நீட் ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு எங்களையும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும் சொல்லி ஒரு கேஸ் வந்து பாம்பே கோர்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து நம்ம என்டிஏவும் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 16,000 பேருக்கு தான் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இப்போ 2 பேருக்கு வந்து நாங்கள் திரும்ப வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி பாம்பே கோர்ட்டில் வந்து நம்ம என்டிஏ வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பாம்பே கோர்ட் வந்துட்டு இது அப்படியே நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸை வந்து அப்படி மாற்றி விட்டுருச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கி ஏறிங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். 2 விஷயம் நடக்கும், ஒன்று இவங்களுக்கு நீட் எக்ஸாம் திரும்ப வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட பேப்பர் வேலைக்கு பண்ணக்கப்புறம் ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்ம என்டிஏ சொன்ன மாதிரி இவங்களுக்கு மொத்தமாக தள்ளுபடி பண்ணிவிட்டு திரும்ப 14,000 பேருக்கு நீங்கள் இப்போவே ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணக்கப்பான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நீட் ரிசல்ட்ஸை வந்து 16,000 பேரோட நீட் ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த 2 பேர்த்ததோட வந்து தனியாக நீங்கள் எக்ஸாம் வச்சு நீங்கள் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி இதை பற்றியான ஒரு தெளிவான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து கோர்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக கிடச்சிடும். கோர்ட் சைடில் கிடச்சிச்சப்பனா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா என்டிஏ கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, இந்த டேட் தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ வந்துட்டு இது மட்டும் கரெக்டாக நடந்துச்சுன்னா இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் அதுக்கப்புறம் என்ன வர இப்போ நான் அந்த வீடியோ பண்ணிகிட்டு கூடிய இந்த சைன் வரைக்கும் கோர்ட்டில் வந்துட்டு ஒழுங்கான தீர்ப்பு சொல்லலை, தீர்ப்பு ஒரு நடந்துட்டுருக்கலாம் கரெக்டாக நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் எதுவும் சொல்லலை. சரி ஓகே, இப்போது இதை பற்றி கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நாங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அங்கே அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா அடுத்த ஏதோ அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பற்றியும் இப்போ இந்த போட்டுக்கூடிய இந்த வீடியோ பற்றியும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனான கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன விதமான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் யாருக்காக ஷேர் பண்ணி விடுங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதே போன்று ஒரு நல்ல வீடியோட பின்னால் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.